உங்க நேம்? யா மில்கி. மில்கி? யா மில்கியா? ஆமா மில்கி. யார் நேம் மச்சா? சென்ஸ் தான். ஹதல்ல ஹிப்பர். ரியல் நேமே மில்கியா இல்ல பெட் நேம்? ரியல் நேம் ஜெர்வின். ஓ இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. ஜெர்வின், ஓகே, உங்க லைஃப்ல வந்து மன்னிக்க முடியாத தப்புனா எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? லவ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு பர்சன் ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க வச்சுக்கலாம், நடுவில் ஒரு யாராச்சும் ஒரு பையன் வந்தான், ஸோ அவங்களுக்கு நம்ம டைம், அந்த பொண்ணு வந்து அவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவன் அவாய்ட் பண்ணால் அது வந்து லைஃப்பில் மன்னிக்க கூடாது. ஏன்னா அவன் இவன் இந்த பொண்ணு இவன் தான் அந்த பொண்ணு தான் உலகம்னு இருப்பான். அந்த ஸோ போர் அடிச்சு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டோம், அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு அதனால ஒரு சண்டை வரும். ஸோ அதனால் அந்த பாய் பேசிய நான் எப்பவுமே வந்து மன்னிக்கவே மாட்டேன். ஃப்ரெண்டுக்கு மேலே ஹஸ்பண்டுக்கு கீழே குறுக்கில் நீ வந்து படுத்துப்பியாடா கும்ஃபு பாண்டா. அந்த மாதிரி எந்த பொண்ணுமே இப்ப இல்ல, அதனாலதான் பிரச்சனை. சொல்லுங்க என்னென்ன குவாலிட்டினா இந்த வீடியோவை பாப்பாங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. சுடிதார் போட்டுருக்கணும், கிளாமரா இருக்க கூடாது. அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கணும், என்ன டான்ஸ் ஃபீல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். நான் மட்டும்தான், எனக்கு மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அந்த ரூல் ஃப்ரீடமா இருக்கலாம், அழகெல்லாம் ஒரு மேட்டரும் இல்லை. நல்ல பொண்ணா இருந்தாலும் ஓகே தான். சொல் பேச்சு கேட்டுட்டு செல்லம்மா நம்ம சொல்றது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாலே ஓகே தான். இந்த ரொம்ப மாடல் ட்ரெஸ் போட்டு அது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, ஆனால் எனக்கும் அது செட் ஆகாது. நார்மலாக சுடிதார் போட்டு அதெல்லாம், நாங்களாம் 90 கிட்ஸ், ஸோ அதனால அந்த மாதிரி ஃபீல் கிடைக்கணும்னு. ஆனால் அந்த பொண்ணுமே இல்லையே, இங்கே எதுவுமே கிடைக்கவும் மாட்டேங்குது, இல்லவும் இல்லை. உங்க மேல பெரிய மதிப்பு வச்சிருக்கேன், மதிப்பு எடுத்துட்டு போய் நான் எந்த மார்க்கெட்ல இல்லை இல்லை. அப்படி தேடி பார்த்தா என்னன்னு தான் சொல்லுங்க, யாருமே இல்லை. அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல உங்களே, அந்த மாதிரி இல்லைன்னு தெரியுது, சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. இல்லை இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டானுக்கு ஒரு ஜாக் இருக்கும் போது மில்கிக்குன்னு யாராச்சும் ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணும், சீக்கிரமாக கிடச்சிச்சுன்னா அது வேல்யூ தெரியாது, அதனால் போட்டோம். நம்மளுக்கு தேடி அதே மாதிரி நம்ம லவ் வந்து தேடி போகக்கூடாது, நம்மளை தேடி வரணும். ஸோ அது இப்போ நிறைய பேர் லவ் பண்ண சொன்னால் கூட பார்க்கணும், நம்ம ஃபேமிலி அவங்களுக்கு வந்து செட் ஆவாங்களா, இல்லை நம்ம குடும்பத்துக்கு அவங்க அட்டாச் ஆவாங்களா. நம்ம மாடல் பொண்ணு நான் தப்பாக சொல்லலை, ஏன்னா என்னோடய ஃபேமிலிக்கு அது செட் ஆகாது, இல்லை எங்கள் அப்பா அம்மாலாம் அது மாதிரி வளர்ந்ததும் இல்லை. ஸோ அதனால ஒரு நல்ல பொண்ணாக சுடிதார் போட்டு ஒரு அழகாக இருந்தால் ஓகே. அந்த இந்த தனுஷ் படத்தில் இருப்பாங்களே, அந்த காதல் கோட்டையில் என்ன படம் அது? அதில் வாயாடு இல்லை, அவ இல்லை, உணர் படம் ஏதோ ஒரு பாட்டு சாங் ஏதோ சொல்லுங்க. அந்த அந்த எந்த படத்துல கண்ணாடி போட்டிருப்பாங்க, அந்த படம் பேர் என்னது? காதல் கொண்டையில் இருப்பாங்களே சுடிதார் போட்டு அழகா, அது மாதிரி அந்த மாதிரி சுடிதார் போட்டிருப்பாங்களே ஒரு சீன்ல, அது சொல்றேன். அவங்க மாடலா தான் இருப்பான், அந்த மாதிரி பொண்ணு வேணும்னு தான் சொல்றேன். ஐயோ என்ன அழகா இருக்க, பாவாடாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க மார்க்க, உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே, உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். லவ் பண்றதுக்கு இந்த ஏஜ் தான் கரெக்டான ஏஜ் அப்படின்னா நீங்க எந்த ஏஜ் சொல்றீங்க? காலேஜ் லைஃப், காலேஜ் ஃபைனல் இயர், செகண்ட் இயர், அது மாதிரி காலேஜ் லைஃப்ல லவ் பண்ணலாம். இப்ப எங்க 18 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு எல்லாமே முடிச்சிடறாங்க, அதுக்கப்புறம் குழந்தையும் பிறந்தது, அதுக்கப்புறம் எனக்கு வந்து 24 ஆகுது. எனக்கு இப்ப கூட நான் ஒன்னும் செட்டில் பண்ணல, என் ஃபேமிலி எல்லாம் எனக்கு ஒன்னும் 28 தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால கரெக்டான ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 23, 22, 20 கூட வச்சுக்கோங்க, ஒரு 5 இயர்ஸ் அந்த பொண்ணு நம்ம கூட இருக்கணும், அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த மாதம் லவ் பண்ணி அடுத்த மாதம் மேரேஜ் பண்ணால் அது டைவர்ஸாக தான், நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. லவ்வுக்கு எது முக்கியம்? லவ்வுக்கு வந்து அன்பு தான். என்ன சொல்றேன்னா, காசு பணம் அது அது, அதுக்கப்புறம் ட்ரூவாக இருக்கணும் முதல் நம்பர் ஒன். நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு உண்மையாக இருக்கணும், இவன் தான் அந்த பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் இவன் தான் லைஃப்னு அப்படின்னு ஒன்று இருக்கணும். ரெண்டாவது வந்து அவ்வளோ காசு பண்ண தேவையில்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அவங்க கூட, எல்லா விஷயமே எல்லாருமே கிடைக்காது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது, ஆனால் அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், நான் சாவுனாலும் செத்தாலும் அவன் கூட தான் இருப்பானுங்க. ஏன்னா அதுமாதிரி நடந்திருக்கு நிறைய விஷயம் லைஃப் நடக்கும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஆனால் எல்லா விஷயமும் ஒரு ஒரு பையன் கிட்ட கனெக்ட் ஆகாது, ஒரு பொண்ணோட அது கனெக்ட் ஆகும். ஒரு ஃபீலிங்ஸா இருக்கட்டும், எதுவும் இருந்தாலுமே இது மாதிரி இருக்கு அந்த மாதிரி சொன்னா அது வந்து ரிலீஃபா இருக்கும். ஸோ அதான்
அவங்களோட ட்ரஸ்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும், அதான். மத்தபடி காசு பண்ணுவோம் அதெல்லாம் வேணாம். அந்த பொண்ணு சப்போர்ட்டு இவனும் சப்போர்ட்டா இருந்தா நல்லா இருக்கும், ஜாலியா. ஒரு பொண்ணு திரும்ப அந்த ஒரு படம் மாதிரி இருந்தா வேலையாவது. நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கண்டா. இப்ப வந்து ரெகட் பாய்ஸ், சாக்லேட் கேர்ள்ஸ், அது மாதிரி எல்லாம் ரெண்டு பேருமே கரெக்டா இருக்கும். இவனுக்கு இவன் இப்ப நான் சண்டை போறேன்னா அந்த செகண்ட் நீ வந்து என்கிட்ட பேசு, நீ சண்டை போட்டா நான் வந்து பேசுவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஈகோவாலே பிரிஞ்சு போயிடுவாங்க. நிறைய லவ் ஈகோவாலே பிரிஞ்சு போயிருக்கு. ஆனா ரெண்டு பேருமே நல்லவங்க தான், நல்ல பர்சனா தான் இருப்பாங்க. ஒரு கோவம், நீ இவன் பண்ணிட்டான், இவன் தானே பண்ணானே, சரி படம் நம்ம பேசலாம் அப்படின்னு எதுவுமே இருக்க மாட்டாங்க. சோ அதனால விட்டு கொடுக்கணும், ட்ரூவா இருக்கணும், உண்மையா இருக்கணும், லவ்ல. அதான் எனக்கு அம்மாகிட்ட சொன்னாங்க, அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னாங்கன்னா அவனுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க, மச்சான் இதுதான் அப்படின்ட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் போகிற டைமில் நிறைய பேர் வந்து தனியாக இருந்தாலும் கெட்ட விஷயம் வந்து நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அது கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் எப்பவுமே நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது நிறைய ரீச் ஆயிருக்கும். அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், நம்ம லவ் பண்ணிட்டு மூணு விஷயத்தை மட்டும் நம்ம எப்பவுமே பண்ணோம். பிரேக்கப் ஆகிட்டுக்கப்புறம் மூணு விஷயத்தை நம்ம பண்ணோம். நம்பர் ஒன், லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு விட்டு போச்சு, நம்ம குடிச்சு லைஃபை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்புறம் நம்பர் டூ வந்து அந்த பொண்ணுக்கு செகண்ட் சான்ஸே கொடுக்கக்கூடாது. நம்பர் த்ரீ வந்து ஏதோ ஒன்று சொன்னேன், அதுக்கே மறந்துச்சு. அது என்ன நம்பர் த்ரீ சொன்ன, எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லியிருப்பாரு, அதை போட்டு என் கலரிக்கிட்டு இருக்கீங்க, போய் வேலை வெட்டிய பாருங்க. தனியாக இருக்கக்கூடாது, தனியாக இருந்தால் டிப்ரெஷன் ஆகும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். இந்த மூணு விஷயத்த நான் எப்பவுமே எனக்கு என் லைஃப்ல பிரேக்கப் ஆகிட்டக்கப்புறம் அதான் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், மூணு விஷயம் மட்டும் பண்ணால் நல்லதோ கெட்டதோ ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமாம், எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு கூட இருக்க, எனக்கு ஒரு சப்போர்ட்டு எல்லாத்துக்குமே. இப்போ நான் டான்ஸ் ஃபீல்டில் இருக்கேன், நான் சேனல்ஸ் ஆடி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு சப்போர்ட்ன்னு பார்த்தா எனக்கு ஃபினான்ஷியலாக வந்து யாருமே இல்லை. ஒரு மோட் பண் மச்சா, நீ பண்ற நல்லா, நீ ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சர்க்கிள் எனக்கு இருக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கேன். ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துடணும். இப்போ உங்க லைஃப்ல வந்து ரிலேட்டிவா இல்ல ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் தான், சொந்தக்காரனா ஸ்டோர் சாப்பிட்டு போயிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் சாவுறது இருப்பானுங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க? ஆமா, இப்போ வந்து இப்போ சொந்தக்காரங்களாம் எப்படி தெரியுமா, என்னாவது ஃபங்க்ஷன் வந்தானா குறைய தான் பார்ப்பாங்க பசங்க, அந்த குறைய நிறைவா பார்ப்பானுங்க, அதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சொந்தக்காரெல்லாம் நல்லா நம்பவே மாட்டேங்க. இன்னைக்கு பணம் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, அது எப்போ இருக்க மாட்டேன். இந்த சொந்த பந்தத்தில எவன்டா கண்டுபிடிச்சா? அதெல்லாம் கண்டுபிடிக்கணாப்பா, நீ நல்லா இருந்தா போதும், அவனுங்களே வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா அச்சா, இங்கே நான் டக்குனு ஒரு கால் பண்ணேன், இங்கே ஒரு நிக்கிறேன்டா எனக்கு அர்ஜென்ட்னா வந்துடுவாங்க. சொந்தக்காரங்களாம் இப்போ ராவு காலமாக இருக்கு, நான் அப்புறமா வரேன்னுவாங்க. அது வந்து செட் ஆகாது சொந்தக்காரங்க, நம்மளுக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏப்பா சொந்தக்காரங்களா, யூ ஆர் டாக்ஸிக்டா? எஸ். ஒரு பிரச்சனை நடக்குது அங்க வந்து, இப்ப உங்களுக்கு எதுவும் நியாயப்படுது நியாயமா தோணுது அப்படின்னா நீங்க வந்து பொங்கி எழுதுவீங்களா? நான் சமாதானம் பண்ணுவேன், சண்டை போட மாட்டேன், சால்வ் பண்ணு பார்ப்பேன். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஏதோ சூழ்நிலை சண்டை போடுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு பையன் சண்டை போட்டால் என்னாச்சுன்னு கேட்பேன், சரி சண்டை போடாதீங்க பேசி பாருங்கன்னு சொல்லுவேன். நம்ம போய் போய் பொங்கி எழுந்து நம்மளை பொண்ணு நாலு பேர் அடிப்பாங்க, எதுக்கு? சாந்தமாக காந்தி மாதிரி அகிம்சை வழியில் போய்ட்டு நான் பேசுவேன். ஏன்னா அப்படி பண்ணி ஒரு ஒரு அண்ணனும் தம்பி சண்டை போட்டால் விடுங்க, இவன் பார்க்க அவங்க அப்பா மாதிரி தானே இருக்காரு, நீங்கள் சண்டை போடுறீங்க, உங்கள் அப்பா வந்து அப்படி பண்ணுவீங்களா, பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வெள்ளைக்கொடி காமிச்சிட்டு வந்துடுவேன். எனக்கு வந்து டீ லோட்டு, நான் வந்து எதுவுமே குடிக்க மாட்டேன், சிகரெட் எதுவுமே குடி. இது வந்து சிகரெட் அடிக்கிற பசங்க தனியாக இருந்தால் போய் ரெண்டு சிகரெட் அடிப்பான்,
சாப்பிடுவானுங்க குடிப்பானுங்க. நாங்களும் ஒன்லி டீ, காலைல ஏந்தனே ஒரு டீ, கஷ்டமா டீ, கவலையா டீ, டிப்ரெஷனா டீ, பாத்ரூம் இல்லையா டீ, தூக்கம்லாம் நைட்டு டீ தான். என்னோட தனியாக வந்தால் டீ தான் என் கூட இருக்கும். என்னோட பிரேக்கப்புக்கு அப்புறம் அந்த டீ கப்பு தான் என் கூட இருக்கும். அதனால டீ தான், தனியாக இருந்தால் நான் டிப்பி குடிச்சிட்டு இருக்கேன் அவ்வளோதான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, போயிச்சு வாழ்க்கையே போயிச்சு, கேவலம் நிறைய பேர் நிறைய பொண்ணுங்களுக்கு லவ் பண்ணி அது ஃபெயிலியர் தாங்க. சின்ன பையன் எங்க வீட்டாண்டாலும் அவனால தூக்கு போட்டி இறந்துட்டான். இதெல்லாம் வந்து அவன் கரெக்டா டிசிஷன் இல்ல. நம்ம தனியா இருக்கிறோம்னா இப்ப நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்னா நம்ம கூட இருப்பாங்க. இப்போ நம்ம இப்போ என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என் கூட ஒரு 20-30 பேர் இருப்பானுங்க. இப்போ என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் ஒரு 5,000 ரூபாய் இருக்குன்னா தம்பி ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. இதுதான் உண்மை. நம்மகிட்ட என்ன இருக்கோ, நம்மகிட்ட இருக்கா நம்ம கூட இருப்பாங்க, இல்லைன்னா யாருமே நம்ம இருக்க மாட்டாங்க. பணம் இல்லைன்னா மனுஷனை தரையில் கிடக்க சாக்கு மாதிரி மிதிக்கிறானுங்க. இதான் அப்போ என்ன பண்ணோம், நம்ம வாழ்ந்து காட்டணும் அவங்க முன்னாடி. அதனால தனிமையாக இருக்கிறதா ஒரு மேட்டர் இல்லை. இன்னைக்கு தனிமையாக இருக்கிறேன், நாளைக்கு வந்து நம்ம நல்லாவும் இருக்கலாம். அப்படி வாழ்க்கை எப்படியே போயிடாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணணும் எல்லாத்தையுமே. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டைம் மிஷின் கிடைக்குது உங்களுக்கு, உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணா எந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணுவீங்க? ஏதோ ஒரு பேடான மூமெண்ட் இல்லை சம்திங் ஏதாவது பண்ணாமல் விட்டு அது பெருசாக முடிஞ்சிருக்கும். நான் லவ் பண்ணி ஒரு 5 இயர்ஸாக வந்து என் குடும்பத்துக்காக நான் எதுவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்தாங்க, ஆனால் எங்கள் அம்மா எல்லாம் இல்லாமல் என்ன சொல்கிறதுனா லவ் பண்ணேன். லவ் பண்ணுறது லவ் பண்ணாமலாம் இல்லை, லவ் பண்ணேன். அப்போ நம்ம ஃபேமிலி பார்க்காம என்னோடய டான்ஸ் ஃபீல்டு இருந்தேன். டான்ஸ் தான் என் ஃபீல்டு, ஃபுல்லாக டான்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். டான்ஸையும் லவ்வும் அது மட்டுமே ஃபோக்கஸாக சுயநலமாக நான் வாழ்ந்துட்டேன். ஸோ இருக்கு, அதனால கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி எங்கள் அம்மா எங்கள் அப்பா இன்னும் நல்லா இப்போ நல்லா பார்த்துக்கிறேன், இன்னும் நல்லா பார்த்துக்கணும். அதுமாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்போ அப்படி இருந்தோம் அப்படிங்கிறது ஃபீல் பண்ணி போயிடுச்சு, டைம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அக்கா நான் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறேன். என்னோட டான்ஸும் போயிட்டுருக்கு, என் ஃபேமிலியும் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன்.